श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्मकृता य आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नाम इप्पोळ्ळुदु श्रीमद्भागवतत्तुल अञ्जावदु स्कन्धत्तुल भरतनुडैय चरित्रत्तै नाम पातन्निरुक्कोम் இந்த பரதன்றவர் பெரிய மகா பிராஜ்ஞராக இருந்திருக்கார். தன்னுடைய பசங்கள் இந்த ராஜ்யசாசனத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த சாலக்கிராம க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்துக்கு பட்டு போயிட்டே அங்கே அவர் நித்திய நித்தியமாக நித்தியகர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணிண்டு எல்லா சமயத்திலையும் பகவத் தியானம் பண்ணிண்டு சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கேன்றதெல்லாம் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இதில் கடைசியில் ஒரு விஷயம் சொன்னோம், அதாவது இதுக்கு மின் இதில் வரைச்சே அந்த அத்தியாயத்தில் ரெண்டு ஸ்லோகங்களில், அதாவது கடைசி ஸ்லோகத்தில் வரைச்சே சூரியமண்டலாந்தர்வர்த்தியாக சூரியமண்டலத்துக்கு நடுவில் இருந்துருக்கிற எம்பெருமானை நாம் நித்தியம் துதிக்கக்கூடிய காயத்ரியினுடைய அர்த்தத்தை ஒரு ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார். அதை தான் இப்போ முதல்ல நாம் பார்க்க போகிறோம். பரோரஜ சவிதுர்ஜாத வேதா தேவஸ்ய பர்கோ மனசேதம் ஜஜான சுரேதசாதா புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் நிருஷத்ரிங்கிராமி மகா. இதில் காயத்ரியில் என்னென்ன பதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அந்த பதங்களெல்லாம் சொல்லி அது மூலமாக இதனுடைய அர்த்தத்தையும் சொல்கிறார். இங்கே காயத்ரியினுடைய அர்த்தமாக போயிட்டு அப்படின்னால இதை வந்து காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையால் எல்லாருக்கும் அந்த உபதேசம்ன்றது பண்ணவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு நியமங்கள்லாம் இருக்கிறபடினால அதே சமயத்தில் மந்திரத்தினுடைய சமுதாயமான அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்காகவே தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மிருதி புராணங்கள்லாம் இருக்கச்சே கிருத்வா பிராமணம் அக்ரதகான்னு சொல்லியிருக்கு. இந்த புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எல்லாரும் கேட்கக்கூடியதாக இருந்துருக்கு. அதில் முக்கியமாக ஒரு பிராமணனை முன்னிறுத்தி அவா மூலமாக மீதி பேரும் கேட்கலாம் என்பதாக சொல்லியிருக்கு. இப்போ இந்த காயத்ரியினுடைய அர்த்தம் வரைச்சு பல பிரகாரமான அர்த்தம் சொல்லியிருக்கு. இந்த காயத்ரியை கொண்டு அர்க்கப்பிரதானத்துக்கு மந்திரமாக சொல்லி சொல்கிறோம். நாம் இதுவே தான் இந்த காயத்ரியே தான் கடைசியில் இந்த அதாவது ஜபம் பண்ணுறதாகவும் இருந்துருக்கு. இப்படி இந்த காயத்ரியினுடைய மந்திரம் ரொம்ப
அவசியம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மந்திரம் என்பதாக இது மூலமாக ஏற்படுறது. இப்போ அந்த காயத்ரின்றதுக்கு அர்த்தமே என்னன்னா, காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. யார் யாரெல்லாம் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அவளெல்லாம் ரக்ஷணம் பண்றதான் இந்த மந்திரம்ன்றது என்பதாக சொல்ற. இது ஒரு தேஜஸ நாம வந்து தியானம் பண்றோம் இந்த இடத்துல. அந்த தேஜஸ் நமக்கு அது என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாம் நல்வழிப்படுத்தணும். அதுதான் அந்த தேஜஸ் தான் நம்மளால உபாசிக்க தகுந்ததாக இருந்துருக்கு. அது யாருன்னு என்ன அந்த தேஜஸ் எதுன்னு கேட்டோம்னாக்க, லோகத்துக்கெல்லாம் காரணபூதனாக இருந்துருக்கிற, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிற சுவாமியினுடைய தேஜஸ். சுவாமியினுடைய தேஜஸ்னா பரமாத்மாவாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய தேஜஸ். அந்த தேஜஸை நாம எல்லோரும் தியானிக்க கடவோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பரோ ரஜஹ சவிதுஹு ஜாதவேதஹ தேவஸ்ய பர்கஹ மனசேதம் ஜஜான சுரேதசாதஹ புனராவிஷ்ய சஷ்டே ஹம்சம் கிருத்ராணம் ரிஷத்ரிங்கிராமிமஹா. இப்படி காயத்ரியினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு காயத்ரிய அந்த உச்சாரணம் பண்ணி ஜபம் பண்ணமானாக்க அதனுடைய பலன் அதிகம். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா கூட காயத்ரி மந்திரத்தை சொன்ன மாத்திரத்தினாலேயே நமக்கு காயத்ரியினுடைய பிரபாவத்தினால யாரெல்லாம் அந்த மந்திரத்தை ஜபிக்கிறாளோ அவளெல்லாம் அந்த மந்திரமே ரட்சிக்கிறது. இந்த காயத்ரி மந்திரத்தினால நாம் தியானம் பண்றவா யாருன்னாக்க, சூரிய மண்டல அந்தர்வர்த்தியாக சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருந்துருக்கிற எம்பெருமான் தான். அந்த எம்பெருமானுடைய தேஜஸை தான் நாம் தியானம் பண்றோம். எம்பெருமானே ஜோதி ரூபமாக இருந்துருக்க தேஜஸா ஜோதிஷாம் ஜோதிஹி என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன. அப்படி ஜோதிர்மயமாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய தேஜஸை நாம் தியானம் பண்ணணும்ன்றது தான் இங்கே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு அந்த பரதரும் அந்த சாலக்கிராம க்ஷேத்திரத்தில் தியானம் பண்ணிட்டு எம்பெருமான சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான தியானம் பண்ணிட்டு தன்னுடைய காலத்தெல்லாம் போக்கடிச்சிருந்தேனாம். ஏகதாது மகாநத்யாம் கிருதாபிஷேகன் நையமிகாவசியகோ பிரம்மாட்சரம் அபிகிருணானஹ முகூர்த்தத்ரயம் உதகாந்த உபவிவேஷ. அவர் ஒரு சமயம் என்ன பண்ணார்னாக்க, அங்கே இருக்கிற பெரிய நதி கண்டகி நதி, அந்த அங்கே இருக்கக்கூடிய நதி அந்த மகாநதியில் தீர்த்தமாடிட்டு நிச்சகர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு அங்கே அப்படியே இருந்தேரா. இதுதான் அந்த இடத்துல ஒரு பெரிய விசேஷம். என்னென்ன காவிய இப்போ நாம் புண்ணிய தீர்த்தங்கள்லேயே இருந்து புண்ணிய தீர்த்த ஸ்நானம் மாத்திரம் முக்கியமில்லை, புண்ணிய தீர்த்த கரையில் தானம் ஜபம் எல்லாமே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. காவேரியில் நம்ம தீர்த்தம் பண்ணோம்னாக்க அந்த காவேரி கரையிலேயே இருந்துண்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணுறது இருக்க ரொம்ப விசேஷம். அதே மாதிரி தீர்த்த கரையில் அங்கே இருந்துண்டு தானம் கொடுத்தோம்னாக்க ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி இங்கே இவர் என்ன பண்ணுறன்னு கேட்டோம்னாக்க, அந்த சக்கர நதின்னு சொல்லக்கூடிய நதி அங்கே இருக்கக்கூடியது, அந்த நதி அதுவே பெரிய மகாநதின்னு சொல்றதுக்கு காரணம் பெரிய புண்ணியமான நதியாக இருக்கு. அந்த நதிக்கரையில் ஸ்நானம் பண்ணிட்டு நித்திய நைமித்திகமான கர்மாக்கள், நித்திய நைமித்திகமான கர்மா நியத்தமான கர்மாக்கள், சந்தியாவந்தனம் பண்றது, அஷ்டாட்சர ஜபம் பண்றது, மீதி துவாதசாட்சர ஜபம் பண்றது, ஷடாட்சர ஜபம் பண்றது, இப்படிப்பட்ட இந்த ஜபங்கள்லாம் அவசியம் பண்ண வேண்டிய இது எல்லாத்தையும் பண்ணிட்டு பிரம்மாட்சரம் ஜபன்னு சொல்லியிருக்க. இங்க பிரம்மாட்சரம்ன்றது பிரம்ம சப்தத்தினால பரமாத்மாவை சொல்லப்படுகிறது. பிரம்மாட்சரம்ன்றது பிரணவத்துக்கு பிரம்மாட்சரம்னு பேரு. பிரணவம் இருக்க மீதி மந்திரங்களுக்கெல்லாம் என்ன சொல்லப்படுவதாக இருக்கிறதாகவும் இருக்கு.
அந்த பிரணவம் சுதந்திரமா இண்டிபெண்டா அதுவே ஒரு மந்திரமாகவும் ஆறுது. அந்த பிரணவ மந்திரத்தையே ஜபிச்சுண்டு அவர் கரையில உட்காந்துறாராம் அந்த பரத. அப்படி உட்காந்து இருக்கச்சு ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்தது. மூணு முகூர்த்த காலம் கொஞ்ச நாள் அப்படியே நாம பெரிய நதிக்கரையில போனோம்னாக்க ஒண்ணுமே பண்ணாட்டா கூட அந்த நதியே பார்த்துட்டே உட்காந்து இருக்கணும்னு தோணும் நமக்கு. இவர் ஜபம் பண்ணிட்டு அந்த நதிக்கரையில இருந்தத பார்த்துட்டே இருக்கிறவர். அப்போ அங்கேருந்து ஒரு மான், பெண் மான், அது சூழ் கொண்டிருக்கிற மான், கர்ப்பிணியாக இருந்துருக்கிற மான் வந்துதான். அதுக்கு ரொம்ப தாகம். அந்த தாகத்தோட அந்த ஜலத்தை தீர்த்தத்தை குடிக்கிறதுக்காக இவர் உட்கார்ந்த இடத்துக்கு பக்கத்துல அந்த பெண்மான் குடிச்சிருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அந்த ஜலத்துல வாயை வச்சு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பீ சாட்டுண்டே இருக்குச்சே, தயா பே பீயமானே புதகே தாவதேவா விதூரே நதத்தோ மிருகபதேஹே உன்னாதோ லோக பயங்கர உதபத்யத. அந்த சமயத்துல பார்த்தோம்னாக்க அந்த மான் தண்ணி குடிச்சுட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப தூரத்துல இல்ல, அதாவது கிட்டக்கையே அதனுடைய பார்வையில இருக்கிற இடத்துலயே, அது கண்ணில் படுற மாதிரி இருக்கிற இடத்துலயே ஒரு பெரிய சிம்மம். அந்த சிம்மம் கர்ஜிக்கிறது. இது கர்ஜிக்கிறது கேட்ட உடனே அடுத்தது இது சிம்மம் கர்ஜிக்கிறதுனாக்க மானை பார்த்துடுத்து தனக்கு ஆகாரம் கிடைச்சிடுத்துன்றதுனாலதான் அது கர்ஜிக்கிறதுன்றத மான் தெரிஞ்சுன்றது. அதுவும் இது பெண்மான் பாவம். இது சுவாவத்தினாலேயே இயல்பாகவே பயத்தோட இருந்துருக்கிறது. இந்த சில சில மிருகங்கள்லாம் இயல்பாகவே பயத்தோட இருக்கிறது. இது என்ன ஆகும்னா மான்லாம் இந்த ஆகாரங்கள் புல்லு தான் அதுக்கு ஆகாரம் சாதாரணமா. இந்த புல்லு மாதிரி இருக்கிற ஆகாரங்களை சாப்பிட்டுட்டு இது பயத்தினால கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு அது ஒரு ஓரத்துல அப்படியே மொத்தத்தையும் தாக்கி வச்சுக்கும், அதை தேக்கி வச்சுக்கும் அந்த ஆகாரம் மொத்தத்தையும். எந்த இடத்துல போய் தமக்கு பயம் இல்லைன்றது இடம் ஏற்படுறதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நிதானமாக தான் சாப்பிட்டதெல்லாம் அதை முதல்ல மேய்ஞ்ச அந்த புல்லெல்லாம் மறுபடியும் கொண்டு வந்து பல்லால நல்லா கடிச்சு அதை சாப்பிடக்கூடிய ஜீர்ணமாக அளவுக்கு சாப்பிட்றது. இதுக்கு அசை போடுறதுன்னு சொல்லுவார். பசுமாடு, மான், இந்த மாதிரி சில 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 பிராணிகள்லாம் சுவாவத்த இயல்பாகவே பயத்தோட இருக்கிறதுனால இது ஆகாரம் கிடைக்கிச்சே கிடுகிடுன்னு சாட்டணும், இதுக்கு என்ன பிரதிபந்தகம் வந்துருமோ தடங்களை வந்துருமோன்னு அதை சாட்ட உடனே வயர் ரொம்ப எடுத்தோம்னா ஓடி போயிடும். அந்த மாதிரி இந்த மானும் இயல்பாகவே பயத்தோட இருந்துருக்கிறது. இது இங்க இந்த சிம்மத்தினுடைய குரலை வேற கேட்டுருத்து, அதுவும் சமீபத்துல இருக்கிறத வேற கேட்கறது. இத கேட்ட உடனே அந்த தண்ணி குடிக்கிறத கூட அது நிறுத்திடுதான் பாவம். தயா பேபீயமான உதகே தாவதேவா விதரின தமுபசிருத்திய சா மிருகவதுகோ பிரகிருதி விக்லமா சகித நிரீக்ஷணா சுதராமபீன. அந்த கண்ணை பார்க்கணும் அப்படியே பயந்து போய் இப்படியும் அப்படியும் மரல மரல முழிக்கிறதாம். அது இது பயந்து போய் முழிக்கிறதோட என்னது என்னாச்சுன்னா அந்த தீர்த்த சாட்டுன்னு இருக்குதே அதை சாப்பிட்றதை கூட அப்படியே நிறுத்திட்டு அப்படியே அது ஒரு ஒரு ஓடை மாதிரி போயின்னு இருக்கு. ரொம்ப தாண்டி போயிடலாம்னு நினைச்சுண்டு அந்த ஆறையே கடக்க ஆரம்பிச்சுட்டான். பாரி பிளவ திருஷ்டி அகத விருஷா பயாத்து சகசை ஓச்சக்கிரம. அதுக்கு என்ன பண்றோம் என்னன்றது தெரியல பாவம். இது இங்க இருந்தா இந்த பக்கத்துல போனா எப்படியா இருந்தாலும் நம்மளை அடிச்சிடும். இது சிம்மம் அடிச்சிடும். இதை கடந்து போயிட்டுமானாக்க சிம்மத்தால வர முடியாதுன்னு ஒரு தாவி தாவி போயிடலாம்னு நினைச்சுட்டு அது தாண்டிட்டு போறதுக்கோசரம் போறது பாவம். அப்படி ஒரு ஏற்கனவே சுபாவத்தினால பயமா இருந்துருக்கு, பயத்தோட இருக்கு. இது தாண்ட வேற தாண்டது. இப்படி தாண்டச்சே இது சூழ் கொண்டு இருக்கு, கர்ப்பமா இருக்கிறதுனால இது வயத்துல இருக்கிற அந்த மான் குட்டி இருக்கு, அந்த குழந்தை குட்டி அது சிராவமாயிடுறது. அது இருக்கிற இடத்துல இருந்து
அது அப்படியே நழுவி கீழே விழுந்துடுறது. விழுறதும் எதுல விழுறது? பிரவாகத்துல விழுறது. இந்த பிரவாகத்துல விழுந்துட்டு இது அம்மா குட்டி அதை காப்பாத்த முடியாது, இது தாண்டி அனண்ட போயிடுத்து, மறுபடியும் இந்த பிரவாகத்துல வர முடியல. அதுவா எங்கேயோ போய் என்ன பண்ணுது அப்படின்னா அதுவும் பிராணனை விட்டுறது. ஏன்னா மான்கள்லாம் கூட்டம் கூட்டமா தான் இருந்துட்டு இருக்கும், கூட்டமா இல்ல, இது தனித்து இருந்துட்டு பாவம் தனித்து இருந்துட்டு அப்படின்னால இது எங்கேயும் போகவும் முடியல, அங்க எதுல போய் இடிச்சுட்டுதோ என்ன பண்ணிட்டோ அந்த அம்மா மானும் பிராணனை விட்டுறது. இவர் இந்த கரையில உட்காந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்கு, அந்த மான் பிராணனை விட்டதையும் பார்த்துட்டு இருக்கு, இந்த குட்டி இந்த பிரவாகத்துல போறதையும் பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இதனிடத்துல ஒரு தய வருது, ஐயோ இந்த மான் குட்டி இப்படி விழுந்துடுச்சு, இதை ரக்ஷணம் பண்ணணும் என்பதாக. தத் பிரசவோத்ஸர்பண பய கேதாதுரா ஸ்வகணனேன வியுஜமான கஸ்யாஞ்சித்தர்யாம் கிருஷ்ண சாரசதி நிபபாத அதச மமார. எங்கோ போச்சு, எங்கோ விழுந்தது, அது போடவும் போயிட்டு அம்மா மான் இப்ப குட்டி மாத்திரம் தான் இருக்கு. தந்த்வேன குணகம் கிருபணம் ஸ்ரோதசோஹ்யமானம் அபிவீட்சா அபவித்தம் பந்துமிவ அனுகம்பையா ராஜரிஷி பரத ஆதாய. இப்ப இந்த ராஜரிஷியாக இருந்திருக்கிற இவர் என்ன பண்ணு, அதை கொண்டு அது அது இவ்வளோ தண்ணியில் அடிச்சுட்டு போறது, அடிச்சுட்டு போற அந்த மான் குட்டியை தூக்கிண்டு வரையறான், ஆசிரமத்துக்கு தூக்கி வந்துட்டே அப்படின்னு சொல்றா. இப்ப ஒரு விஷயம் பார்க்கணும், இங்க சம அந்த நதியில எத்தனையோ ஜந்துக்கள்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, அதெல்லாம் எல்லாத்தையும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுகளிடத்தெல்லாம் ஒரு நமக்கு ஒரு அனுகம்ப வருதா, கிருப்ப வருதா, என்ன வருது? ஒன்றும் வரல. இப்ப அங்க பார்க்குறோம், நிதி நதியில முதல்ல போறது, மீன்கள் இருக்கு, எல்லாம் இருந்துட்டு இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று இது சின்ன மீனை பெரிய மீன் சாப்பிட்றது, இப்படிலாம் எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சு அது வரல. இப்ப இந்த மாதிரி இந்த மான் குட்டியினிடத்துல மாத்திரம் இவருக்கு ஒரு தனிப்பட்ட விதமாக ஒரு கிருபை வந்ததுக்கு என்ன காரணம், இதை நாம யோசனை பண்ணோம். இவர் என்ன நினைச்சுட்டு, பரதருடைய எண்ணம் என்னன்னா, இப்ப இந்த மான் இங்க தண்ணி குடிச்சிருக்கு, எல்லாமே யாதிருச்சிகமாக நடந்ததுதான், ஒன்னும் இப்படிதான் நடக்கணும்னு நடக்கல, இது தானா நடந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட இவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு இன்னொரு துறையில கூட மான் தண்ணி குடிச்சிருக்கலாம், இன்னொரு துறையில அங்க கூட வேற ஒரு இடத்துல கூட சிங்கம் வந்திருக்கலாம், இதே மாதிரி நிகழ்ச்சி அங்க கூட நடந்திருக்கலாம். ஆனா இவர் பக்கத்துல வந்து நடந்ததை பார்த்த உடனே அந்த மானோ மான் குட்டியோ தன்னிடத்திலேயே சரணம் அடைஞ்சுக்கிட்ட மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுறது. இதுல காஞ்சிபுரத்துல துரிஞ்சல் சுவாமின்னு ஒருத்தர் எழுந்தாராம், பெரிய மகான். அவர் வந்து ரொம்ப ரொம்ப சாஸ்திரம்லாம் ரொம்ப தெரிஞ்சவர், அதை எல்லாத்த காட்டிலும் பரம பாகவத வைராக்கியசீலர், பரமைகாந்தி. அந்த பரமைகாந்திக்கு உண்டான லட்சணம் என்ன உண்டோ அத்தனையோடையும் எழுந்துள்ள இருந்த மகான். பெருமாள் எழுறதுக்கு, தேவ பெருமாள் எழுறதுக்கு ஏதோ கொஞ்சம் நாழி ஆகும் போல இருந்து அதுக்காக அவர் அந்த இடத்துல வாகன மண்டபத்துட்டு உட்காந்துந்தாராம். இந்த வாகன மண்டபத்துல இந்த வௌவால் அந்த துரிஞ்சல் இருக்க அது இப்படியும் அப்படியும் 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 போயிட்டே இருந்துட்டு இருக்கும், அதுக்கு கண்ணு கிடையாது, சப்தத்தால தான் அது இது பண்ணும். அது ஒரு துரிஞ்சல் என்ன பண்ணித்தான் அதுல போய் எங்கேயோ சோத்துல முட்டிண்டு அது முட்டிண்டு அந்த வேகத்துல போய் முட்டிக்கிறது, அது முட்டிண்ட உடனே அது வெளு கீழே விழுந்து வருது. அது கீழே விழுந்தா இவர் எங்க உட்காந்துந்தாரோ அவர் திருவடியும் கீழே வந்து விழுந்து துடிச்சுதான், துடி துடிச்சுதான். அதை பார்த்த உடனே பார்த்தல் நம்மளால ஒன்றும் ரட்சணம் பண்ண முடியாது, ஏன்னா ஊசி போட்டா ரட்சணம் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இவர் அதுக்கு அந்த துரிஞ்சலுக்கு பரதம் அர்ப்பணம் பண்ணேரா. ஏன் அதுக்கு பரதம் அர்ப்பணம் பண்ணேருன்னா, லோகத்துல எத்தனையோ பட்சி போறது, எத்தனையோ துரிஞ்சல் அங்கேயே அல்லாடி கிடக்குறது, இது இன்னும் கொஞ்ச நாள் கிச்சு சாக போறது, இன்னும் எத்தனையோ இருக்கு, அதுக்கெல்லாம் ஒருத்தன் சேர்த்து சேர்த்து பரதம் அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க முடியுமா, பண்ணிட்டு இருக்காடா, என்ன பண்றா? பின்ன அந்த இடத்துல
அந்த சுவாமி சாச்சாராம் அந்த துறிஞ்சல் அங்க போய் விழுந்திருக்கலாம் இங்க போய் அந்த மூலையில விழுந்திருக்கலாம் இந்த மூலையில விழுந்திருக்கலாம் நடுவுல நான் உட்காந்துருக்கிற இடத்துல அதுவும் என் காலங்கீழ வந்து விழுந்திருக்குன்னாக்கா அது என்னையே சரணாகதி பண்ற மாதிரி இருக்கு அந்த துறிஞ்சலுக்கு அந்த அந்த வௌவாலுக்கு ஒரு ரக்ஷணம் பண்ணணும் இப்போ சரீர போஷணம் என்னால பண்ண முடியாது அந்த ஆத்மாவுக்கு போஷணம் பண்ணணும்ன்றதுக்காக பரதமர்ப்பணத்தை அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணேன்னு சாச்சர்னு சொல்லுவா அதே மாதிரி இவருக்கு என்ன ஆச்சுனாக்க பரதருக்கு என்னாச்சு தங்கியதுல வந்து விழுந்ததுனால அந்த அந்த மான்குட்டியை தானே காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணிட்டேரான் அந்த மான்குட்டியை தூக்கிண்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார் தஸ்யஹவாவைணகுணப உச்சைஸ்தாராம் தஸ்மின் கிருத நிஜாபிமானஸ்ய அஹரஹாம் தத் போஷண பாலன பிரீணன லாலனானுத்யானேன ஆத்மநியமாக சகயமாக புருஷ பரிச்சரியாதய ஏகைகிசக அதிபயேன அஹர்கணேன வியுஜியமான கில சர்வ ஏவோதவசன்னு இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா இவர் ரொம்ப ரொம்ப அந்த மான்குட்டியோட பிரீத்தியோட இருந்துட்டேரான் அந்த மான்குட்டியை அதுக்கு ஆகாரம் கொடுக்கறது அதை கொஞ்சிறது அதை ஓடுறது வேடிக்கை பார்க்கறது இப்படி அது குதிச்சு குதிச்சு இருக்கிறதெல்லாம் பார்க்கறது இதெல்லாம் பார்த்துண்டு தான் நிச்ச நைமித்திகமாக பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே குறைச்சுட்டேரான் அதுதான் வந்திருக்கு இது என்ன இப்படி கூட ஒரு காரியம் பண்ண முடியுமா என்ன இதுதான் நடந்துடுத்து வேற என்ன பண்ண முடியும்னா அது நடத்துல வச்சிருக்கிற ஒரு பிரீத்தி அதுல இதில் அதுக்கு ஒரு கூட ஒரு அதை போஷணம் பண்றது பாலனம் பண்றது லாலனம் பண்றது அதை கொஞ்சறது அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது இதுக்கு பண்ணிட்டு இருக்கிறதுனால தன்னுடைய காரியம் மொத்தத்தையும் விட்டுட்டேன் இது வந்து அது ஒவ்வொரு இடத்துலையும் அது பாட்டுக்கு சுத்திண்டு வரும் அது அது சுத்திண்டு வந்ததுன்னா கூட அதன் பின்னாடியே இவர் போயிட்டு இருக்கு அவர் என்ன நினைக்கிறாரா ஈஸ்வர சிருஷ்டியில ஐயோ பாவம் இதுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை இதை ரட்சிக்கிறதுக்கு யாரும் இல்லை பெருமாளே தான் என்ன ரட்சிக்கும்படியாக என் கண்ணெதிர இது நதி ஜலத்துல விழும்படியாக பண்ணிருக்கேன் ஆகையால நான் ஒரு சரண்யனாக சரணாகதி பண்ணினவனாக நினைச்சிட்டு நான் இதை பண்ணணும் இதுல ஒன்றும் தப்பே கிடையாது என்பதாக இவர் நினைச்சிருந்து ஏவமயா நான்யங் கஞ்சன வேதமை அதி விஸ்ரப்தாத ஏவ மயா மத்பராயணஸ்ய போஷண பாலன பிரீடன லாலன லாலன அனசூயு நானுஷ்டேயம் சரண்யோபேட்சா தோஷ விதுஷா இப்படி நான் கணக்கு பண்ணாது போயிட்டோம்னாக்க என்னிடத்துல சரணாகதி பண்ண ஒரு ஜந்துவ உபேட்ச பண்ண தோஷம் எனக்கு வந்துடும் ஆகையால நான் அது பண்ணக்கூடாது இதை ரக்ஷணம் பண்ணது என்னுடைய காரியம்னு சொல்லிட்டேன் நூனம் ஹாரியாக சாதவா உபசமசீலாக கிருபண சுகிருதாக ஏவம் விதார்த்தே சுவார்த்தானபி குருதரானுபேக்ஷம் தே இப்படி யாரானா நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டாள்னாக்க அவளை ரட்சிக்கணும்ன்ற ஒரு விஷயத்துல ஈடுபடச்சு தனக்காக இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கூட குறைச்சுண்டு கூட அவளை ரட்சணம் பண்றதுல ஈடுபடுவாளாக இருந்திருக்கா இது பெரியவாளுடைய அனுஷ்டானத்துல இருந்திருக்கிற விஷயம்தான் ஆகையில நாம் பண்றது ஒன்னும் தப்பில்லைன்னு இவர் பரதர் நினைச்சிருந்து அதன் பின்னாடியே எப்ப பார்த்தாலும் போயிட்டு இருக்கேரா அதனுடைய ஒரு ரட்சணமே சர்வமும் தனக்கு ஏற்பட்டதுன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேனா நாம் எல்லாம் பார்த்தோம்னா நிச்சயப்படியில நிதானமா இருக்கச்சு சந்தியாவந்தனாதிகளோ திருவாராதனம் முதலியவைகளோ சோத்ரானுசந்தானமோ எல்லாத்தையும் நிதானமா நன்னா பண்ணுவோம் இதே சமயத்துல இப்ப பையன் எங்கேயோ தூரதேசத்துல இருக்கான் பையன் வந்துட்டான்னாக்கா அப்ப அது சந்தியாவந்தனம் பண்றதுல கூட 108 காயத்ரி பண்றவன் 10 காயத்ரி பண்றவன் ஆயிடுவான் திருவாராதனம் கால்மணி பண்றது இதுல ஒருத்தர் கேட்டாலாம் திருவாராதனம் சொல்லியிருக்க பிரகாரம் பண்ணா 6 மணி ஆயிடுறது சாமி எனக்கு அப்படின்னு அப்ப ஆரம்பத்துல 6 மணி ஆகும் அப்புறம் கொஞ்ச நாள் போச்சுன்னாக்க அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடும் அப்படின்னாராம்
சந்தியாவந்தனம் முதல்ல பண்ணி வைக்கச்சே பார்த்தோம்னா 6 மணி ஆறுது, 20 நிமிஷம் ஆறுது, 10 நிமிஷம் ஆறுது. அப்புறம் பார்த்தா 5 நிமிஷம், 3 நிமிஷம், 2 நிமிஷத்துல கூட சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போயிடுறா. இப்படி எல்லாம் இருக்கு, நம்மளுடைய மனசு தான் பொறுத்திருக்குப்பா. சந்தியாவந்தனமோ பெருமாள் திருவாராதனமோ இதெல்லாம் இப்ப என்னாகும், இந்த மாதிரி பசங்கள்லாம் வந்திருக்கா வராதவா வந்திருக்கான்னு உடனே நம்மளுடைய மீதி காரியத்தெல்லாம் நாம குறைச்சுக்கிறோம். குறைச்சுண்டு இது இருக்கவே இருக்குது, நித்தியம் ஜெபம் இருந்துட்டு இருக்கு, இருக்கவே இருக்கு, நித்தியம் பகவதாராதனை இருந்துட்டு இருக்கு, இன்னைக்கு 108 காயத்ரி பண்றத 10 காயத்ரி பண்ணுவோம் என்னெல்லாம் நினைச்சுட்டு நாம குறைச்சுக்கிறோம். இவர் என்ன பண்ணிட்டு, தனக்கு இவர் நித்தியகர்ம அனுஷ்டானத்துக்காகவே அனுஷ்டானத்துக்காகவே ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்தவர் பரதர்கள். அந்த சுகர்மானுஷ்டானம் பண்றதையும் விட்டுட்டு அதுலயும் அதுலயும் ஒரு குறவை ஏற்படுத்திண்டு இந்த மான்குட்டி பின்னாடி அல்லாடிட்டு இருக்காராம். குஷ குசும சமித் பலாச பலபோதோத கன்யா ஹரிஷ்யமானா பிருகசால விருகாதிபியோ பயமாசம் சமானா யதா சக ஹரிண குணகேன வனம் சமாவிசதி. எங்கேனா ஒரு புல்லு பார்த்தேன்னாக்கா அந்த குழந்தை அருகம்புல்லு மாதிரி நல்லதா இருந்ததுனாக்கா, ஓ இந்த மான்குட்டிக்கு இந்த நுனியா இருக்கிற புல்லு ரொம்ப பிடிக்குமேன்னுட்டு அவர் அதை கொண்டு வந்து அதை அறுத்து கொண்டு வந்து வருவேறாம். அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பிடிக்கிறதோ அதெல்லாம் பழமோ மூலமோ கிழங்கோ அது என்ன பிடிக்குமோ மான் என்ன சாப்பிடுமோ அதை கொண்டு வருவேறாம் அவர். இது இந்த மான்குட்டி ஆசிரமத்துக்குள்ளதான் அல்லாடிந்தா கூட எங்கேயான ஓநாய் நாய் துட்ட ஜந்துக்கள் வந்து இந்த குட்டியை எதனா பண்ணிட போறதே, மானை என்ன எதனா பண்ணிட போறதேன்னுட்டு எப்ப பார்த்தாலும் இதையே தியானம் பண்ணிட்டு இருப்பேராம். அந்த வழியில பார்த்தோம்னாக்க இங்கெல்லாம் முள்ளா இருக்குது, இது மான் குட்டி சின்ன குட்டியா இருக்கு, இது நடக்க முடியாத, கால்லாம் ஒரே பருக்காங் கல்லு குத்துறது, அது கால்லையும் குத்துமேன்னு சொல்லிட்டு அந்த குட்டியை தூக்கி தோல்ல போட்டுட்டு நடந்து போவேறான். இவ கார்பண்யாது ஸ்கந்தேனோத்வகதியேவம் உத்சங்க உரசி காதாயோ பலாலயன் முதம் பரமாபாபம். அத்த அந்த மான் குட்டிய மார்ல சாத்திண்டு அதை கொஞ்சி அதுல இருந்து ஒரு சந்தோஷத்தை அடைவேறாம். கிரியாயாம் நிர்வர்த்தியமானாயாம் அந்தராளேபி. அவர் ஆத்துல எதனா காரியம் பண்ணிட்டே இருந்தா கூட ஆசிரமத்துக்கு வெளியில இது மான்குட்டி அல்லாடிந்துனாக்க பாதியில விட்டு என்னாச்சோ என்னாச்சோன்ட்டு மான்குட்டிய வெளில வந்து பாப்பேறோம். அது எங்கேனா இப்படி புல்லு கடிச்சுட்டு இருந்துனாக்க சந்தோஷமா போயிடுவேன். அது கண்ணுக்கு தம்பிடாத போயிடுச்சுனாக்கா பாதி தளிக பண்ணியிருந்தாலும் சரி, பாதி திருவாராசனம் பண்ணியிருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு அந்த மான்குட்டி கடைக்கிற வரைக்கும் கண்ணில் பட்டு அதை தூக்கிட்டு வந்து ஆசிரம சமீபத்தில் கொண்டு விடுற வரைக்கும் அவர் அப்படியே அதையே பார்த்துட்டு இருப்பேராம். அவர் அந்யதா பிரஜமுத்விக்னமனா நட்ட திரவிணைவ கிருபணா சகருணம் அதிதர்ஷேன ஹரிண குணக விரக விக்வல ஹதய சந்தாபா தமேவ அனுசோச்சன் கிள கஷ்மலம் மகதபிரம்பிதை. எப்பயானா சில சமயத்துல இது என்ன குட்டியாவே இருக்குமா, இது கொஞ்சம் கொஞ்சம் பெருசாயிண்டே வருது. இது பெருசாயிண்டே வந்ததுன்னாக்க அது எல்லா இடத்துலயும் சஞ்சரிக்க போகும், ஒரு இடத்துல கட்டியா போட முடியாது. இது எல்லாம் சஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டு சஞ்சரிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு இவருக்கு கண்ணில் தம்படாத போயிடுத்துனாக்க அவ்வளவுதான், அவருக்கு அப்படியே பிராணனே நின்று போடுற மாதிரி ஆயிடுமா. அங்க அதை தேடி 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 அப்படியே கடல ஜலம் விட்டுண்டு தேடி எங்க போயிட்டோ எங்க போயிட்டோ இது என்னாச்சோ என்னாச்சோன்னு சொல்லி சொல்றாம். இப்படி அபிக்ஷேமேணாஸ்மின்னாசிரமோபவனே சஷ்வாணி சரந்தம் தேவகுப்தம் திரக்ஷாமி. இப்படி காணாத போயிடுத்துனாக்க அப்பா இந்த மறுபடியும் நான் இந்த மான்குட்டியை நான் பார்ப்பனா, நான் இந்த ஆசிரம சமீபத்துல மறுபடியும் இந்த புல்லு மேஞ்சின்னு இருக்க மாதிரி இருக்கிற மான்குட்டியை பார்ப்பனா. அபிச்சனவிற்கா சாலவிற்கோ அந்நியமோவா நைகஜர ஏகஜரோவா பட்சயதி. இந்த இடத்துல ஓனாயோ வேற ஏதான ஒரு துட்ட ஜந்துவோ இதை சாப்பிடாத இருக்குமா, எப்படி இருக்கும் தெரியலையே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இதையே நினைச்சிருந்தோம். ஆசாதித விஷி பரிஹிஷி தூஷிதே மயோபலப்தோ பீத பீதா சபத்யோபரசரதாச ரிஷிகுமாரவது அஹித கரண கலாப ஆஸ்தே. இவர் தனக்கு எதுவுமே இல்லாமல் இப்ப க்ஷேலிகாயாம் மாம் மிருஷா சமாதினா ஆமீலித திருஷம் பிரேம சம்பிரமேண சகித சகித ஆகத்திய புருஷத புருஷ விஷாணுக்கிரேண லுட்டதி. இவர் இங்க சென்னையில உட்கார்ந்து இருந்தாக்க
அது என்ன பண்ணுமா, சில சமயத்துல பயந்துண்டு பயந்துண்டு இப்படி வர மாதிரி வந்துட்டு இவர் இடத்துல போய் அணைச்சுக்குமா, இவரோட போய் இப்படி வராசுமா, இப்படி எல்லாம் பண்ணிருந்த இப்ப காணாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது, இது மறுபடியும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா, இப்படி எல்லாம் அந்த மகன் குட்டிய பத்தி எப்ப பார்த்தாலும் நினைச்சிருக்கவரா இருந்தேரா இவர். இப்ப பாருங்க இது நியாயமா, கிம்பா அரே ஆச்சரித்தம் தபஸ் தபஸ் விஞ்ஞானயா எதியம் அவனிஹி சபிநய கிருஷ்ணதாரதனய தனு தர சுபக. இந்த பூமி என்ன பாக்கியம் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். இதுல வரச்சே இந்த ஒரு கிருஷ்ணசார தனையம், இந்த ஒரு மான் குட்டி இதுல சஞ்சரிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை இது பண்ணிருக்கே, என்னெல்லாம் சொல்லிண்டு ஒவ்வொருத்தரையும் பண்ணுவாராம். அப்போ இங்க மம திரவிண பதவியும் சூச்சயன் ஆத்மானஞ்ச சர்வத கிருத கௌதுகம் த்விஜானாம் ஸ்வர்காபவர்க காமானாம் தேவயஜனம் கரோதி அபிஸ்விதசோ பகவான் நுடுபதி ஏனம் மிருகபதி பயான் மிருதமாதரம் மிருகபாலகம் சுவாசிரம பரிபிரஷ்டம் அனுகம்பய கிருபணஜன வத்சல பரிபாதி. இப்ப இந்த இது ஆசிரமத்தை கொண்டு கொஞ்சம் வெளில போயிடுத்து, இதை ரட்சிக்கிறது யார் இருப்பா, இந்த சந்திரன் ரட்சிப்பேரா, இந்த தேவதைகள்லாம் ரட்சிக்குமா, இங்க என்ன ஆகும் என்னன்னு தெரியல என்ன சொல்லி இப்படியே இந்த எப்ப பார்த்தாலும் அந்த மான்குட்டியினுடைய சிந்தையாகவே இருந்திருந்தாராம் அவர். அதுல எல்லாம் அதுக்கு அவர் சமயம் காணாத போயிடுச்சுனாலும் அதே சந்தேகம், இப்படி அவர் அந்த பரதன் இருந்திருந்தேன்றத சொல்ற. இது ஒரு மகரிஷிக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவா போய் அவ ஒரு மனுஷன் கூட இல்லை, ஒரு மிருகம், ஒரு ஜாத்தியந்தரமாக இருந்திருக்கு, அதுல போய் ஈடுபட்டவராக இருந்துட்டு அந்த பிராணியின் இடத்துல ஈடுபட்டவராக இருந்துட்டு அது குடிச்சா தான் சாப்பிடறது, அது கூட அது சாப்பிடலன்னா தான் சாப்பிடாது இருக்கிறது, அது காணாத போயிடுத்துனாக்கா அழுதுண்டு இருக்கிறது, இப்படி எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்க, இப்படி இருந்துட்டு இருக்கிற நிலை எப்படி ஏற்புடையதாக இருந்திருக்கும், இது நியாயமா என்பதுதான் கேள்வி. இத பத்தி அடுத்த விசாரம் பண்ணி அதை பத்தி சொல்ல போறேன், அந்த விஷயங்களை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்றைய தினத்துல நாம பார்க்கறது என்னன்னு கேட்டாக்க ஒரு அம்சம் நாம ஒத்துக்கணும். ஒரு அம்சம் என்னன்னாக்க நம்ம கண்ணெதிர யாருக்கான ஒரு தீமை நடந்ததுன்னா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அவர்களை ரட்சிக்கிறதுக்கு நாம முயல வேணும்ன்றது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்னன்னு கேட்டோம்னாக்கா யார் யார் எதில் பற்று வைக்கணுமோ அதில் தான் பற்று வைக்கணுமே தவிர தேவையில்லாததில் பற்று வச்சு அதுக்காக விசாரப்படக்கூடாதுன்றது இன்னொரு அம்சம். இந்த ரெண்டு அம்சத்தையும் இங்கே சொல்லியிருக்க, இவரை எப்படி மறுபடியும் அவருடைய கிரமமான தியானத்தில் கொண்டு வரப்போறாருன்றத அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். இதுவரைக்கும் இன்னைய தினத்தில் இருக்கட்டும்.